வணக்கம் மக்களே, டாஸ்மார்க் கடைகளில் புதிய வசதி அறிமுகம். மகிழ்ச்சியின் குடிமகன்கள், அதிர்ச்சியில் இல்லத்தரசிகள். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய சாராய கடை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலும் உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழகத்துடைய 90% வருமானம் இந்த டாஸ்மார்க் கடைகள் மூலமா தான் தமிழக அரசுக்கு போகுது. அதனாலதான் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா மதுவிலக்கு நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மதுவிலக்கு மட்டும் கொண்டு வரவே மாட்டாங்க. இன்னும் 100 வருடங்கள் ஆனாலும் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா இந்த சாராயம் அதாவது டாஸ்மார்க் கடை இல்ல அப்படின்னா தமிழகம் நஷ்டத்துல போயிரும், திவாலாயி போயிரும். அது மட்டும் இல்லாம உடனே இப்ப நாளைக்கே வச்சுக்கீங்களேன் இந்த மதுபான கடைகள் பூரா மூடுறோம், பூரண மதுவிலக்கு குறைவானவர்களும் போய் அங்க போய் சாராயம் வாங்கி குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலம் தமிழக அரசுக்கும் வருமானம் வருது. கேட்டா தமிழக அரசு நாங்க தான் எச்சரிக்கை பலகை வச்சிருக்கமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் விக்கிறனால தான் குடிக்கிறான் அப்படிங்கறத உண்மையும் கூட. ஆனா தமிழக அரசு என்ன சொல்லுவாங்க, குடிக்கிறனால தான் விக்கிரம் அப்படின்னா கிடையவே கிடையாது, விக்கிறனால தான் குடிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. சரி, இந்த பிரச்சனை இதெல்லாம் பொதுவான பிரச்சனை, இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே டாஸ்மார்க் கடைகளை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருந்துச்சு. பாட்டிலுக்கு 10 ரூபா பிரச்சனை வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த 10 ரூபா பிரச்சனை அப்போது தற்போது செந்தில் பாலாஜி இல்ல, அதனால வந்து இந்த 10 ரூபா பிரச்சனை தற்போது சரி செய்யப்பட்டு விட்டது. அது மேலும் டாஸ்மார்க் கடையில் இருக்கக்கூடிய நபர்கள் 10 ரூபா அதிகமாக வாங்கினா அவர்கள் வேலையும் பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவலும் சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழலில் மதுவிலக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துச்சாமி அவர்கள் பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் ஆலோசனை ஈடுபட்டிருக்காங்க. இந்த ஆலோசனையின் முடிவில் அதாவது மதுபான கடைகளுக்கு வரக்கூடிய அந்த மதுபடுகள் டேமேஜ் ஆயிருந்தா அதுக்கு இழப்பீடு தர்றதுக்கு ஆலோசனை பண்றோம், அது தமிழக அரசு ஆலோசனை பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த சங்கத்தினருந்து ஒரு உரிமை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மதுபான கடைகள்ல வந்து டிஜிட்டல் போர்டு, டிஜிட்டல் போர்டுனா பஸ்ஸுகள்லாம் பார்த்தா நம்ம அந்த ஊர் பேர் ஓடிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிஜிட்டல் போர்டு இந்தந்த சரக்குக்கு இவ்வளவுதான் ரேட்டு அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் போர்டு வைக்க போவதாக தற்போது தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு மாவட்டத்துக்கு 5 ஒயின் ஷாப் வீதம், மொத்தம் 200 ஒயின் ஷாப்புகளில் முதல் கட்டமாக டிஜிட்டல் போர்டு வைக்கிறாங்களாம். இதன் காரணமாக அதிகப்படியான அதாவது மதுவுக்கு அதிகப்படியான காசு வாங்குவது முற்றிலும் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசின் சார்பாக அதிரடியான உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த போர்டு வைக்கிறனாலையோ மற்ற பிரச்சனைகள் பண்றனாலையோ அதிகப்படியான காசுகள் குறையாது, மொத்தமா நிப்பாட்டுட்டீங்க அப்படின்னா அதாவது இல்லத்தரசிகளுடைய காசு அப்படியே மிச்சமாகும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் இல்லை. இவங்க என்னதான் மாற்றங்களை கொண்டு வந்தாலும் அந்த இல்லத்தரசிகள் கவலைப்பட்டுதான் இருக்காங்க, கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க. ஏன்னா கணவர் குடியாரனா இருக்கிறாரே அப்படிங்கிற சூழ்நிலை கேஷ் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து எந்த விதமான மாற்றங்கள் கொண்டு வர போகிறார்கள் அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாம டெட்ரோ பாக்கெட்டுகள்ல வரக்கூடிய சாராயம் விற்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இதுல வந்து கலப்படம் பண்ண முடியாது, அது பண்ண முடியாது அப்படிங்கிறது அடுத்த கட்ட பிரச்சனை. ஆனால் பாட்டில்களுக்கு செலவு அதிகமாகுது, வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா 10 ரூபாயும் தற்போது வர்றது கிடையாது. அந்த 10 ரூபாயை இதுல சேர்க்கணும் அப்படின்னா பாட்டிலோட விலையை குறைக்கணும், அதுக்காக டெட்ரோ பாக்கெட் அறிமுகப்படுத்துறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும்